ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு எதிரான சட்டங்கள் இருக்கு. ஆனால் அதை இன்னும் அவன் வெளியில வரக்கூடியவர்களுக்கு உதவி அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறதே பல மாநில சட்டங்கள்ல கிடையாது. வெளியில வரவங்க அவங்களுக்கான நஷ்டங்கள் உதவி தொகை இது வந்து அவங்களுக்கு சரியா போய் சேர்றதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்ப தமிழ்நாட்டிலிருந்து கடத்தப்படுகிறார்கள் என்றால் அவங்க தமிழ்நாட்டில் கொடுக்கறத விட மாநிலத்திலிருந்து போய் கொண்டு வருது, எங்க கொண்டு வருது, எப்படி கொண்டு வருது, இப்படி எந்த வரையறையும் சரியாம இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதையெல்லாம் சரி செய்வதற்காக ஒன்றிய அரசாங்கம் ஒரு மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த அழுத்தம் இருந்த போதிலும் அந்த பிள்ளை இன்னும் வரைக்கும் வரவே இல்லை. நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது விரைவிலே கொண்டு வரப்பட வேண்டும் என்று இந்த வேலை இருக்கும் நான் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். தாண்டி நான் சொல்ல விரும்புவது நம்ம சுத்தி பல விஷயங்கள் நடக்கும். கடந்து போய்கிட்டே இருக்கும். வேண்டையிலே ஒரு பரிசமான அதாவது ஒருத்தர் வந்து தொலைபேசியில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு 13 வயது குழந்தை வந்து ஓடி வந்து எனக்கு போன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு பேசிக்கிட்டு அது போயிடும். நம்ம ஒருத்தர் போன் கொடுத்துப்போம் இல்லைன்னா அதெல்லாம் முடியாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி போயிடும். ஆனா இதே தாண்டி ஒருவேளை அவர் சிந்தித்து அந்த குழந்தையை மீட்டுக்கான அத்தனை பணிகளையும் செய்திருக்கிறார். இதை செய்யாம நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல நம்ம கேட்போம் அவங்க சின்ன குழந்தை வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அது வந்து நம்ம பெருசாக எடுக்க மாட்டோம். இல்லைன்னா ஒரு கடைக்கு போவோம், இல்லைன்னா நம்மளே ஒரு ஷாப்பிங் மால் போவோம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வசதியான குடும்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளை தூக்கி கொண்டு ஒரு சின்ன குழந்தை வீட்டில் நடந்து போவோம். அதையும் அவசியம் அடுத்த
நிலைத்து நம்மளை கொண்டு போக வேண்டும். இங்கே நிறைய பேர் டெக்னாலஜி பற்றி அதோட அப்யூஸ் பற்றி எல்லாமே பேசுகிறாங்க. நான் உண்மையே ஒன்றுனா டெக்னாலஜியோடைய அப்யூஸ் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் நான் நினைக்கிறேன். நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க, ட்விட்டர்ல இருக்கீங்க, எல்லாத்தையும் இருப்பீங்க. அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்துறாங்க நான் சொல்ல வரல. ஆனா அங்க கமெண்ட்ஸ் இருக்கு. நீ இன்ஸ்டாகிராம்ல ஒரு படம் போடுவீங்க, அதை யாருந்தாலும் பார்த்து கமெண்ட்ஸ் போடுவாங்க, இல்லைன்னா லைக் போடுவாங்க, டிஸ்லைக் போடுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல அது எல்லாருக்குமே முக்கியமான பிரச்சனைங்கிறது இருக்கும். என்ன வந்து திட்டாங்க, என்ன மோசமா பேசிக்கிறாங்க, எனக்கு போதுமான லைக்ஸ் வரல, என்ன யாரும் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு மன அழுத்தங்களாக மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாரும் பார்ப்போம் ஒரு குடும்பத்துல என்ன அவர் பிடிக்கல, இவங்களெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா. ஆனால் அதை தாண்டி இந்த சோசியல் மீடியால இது உருவாக்கக்கூடிய பிரஷர்ஸ், அதுக்காக நம்ம எடுத்துக் கொள்ளக்கூடிய விரயமாக்கக்கூடிய நேரம், மன உளைச்சல், இதையெல்லாம் நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க யாருங்கிறத, உங்களுடைய பெருமை என்னங்கிறத, நீங்க எனக்கு பிரெஷியஸ் இம்பார்ட்டன்ட், நீங்க மட்டுமே நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக அந்த தன்னம்பிக்கையோடு நீங்க நிற்க வேண்டும். இந்த லைஃப்ல மற்றவங்க போடுற அந்த நீங்கள் யார் என்பதை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் அழைச்ச பேசுகிறார்கள் எக்கனாமிக்கலா.